வணக்கம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்பது சித்தர்கள் சத்திய அந்த அளவிற்கு மிளகு நஞ்சு முறிப்பானாக செயல்படுகின்றது உலகிலேயே தலை சிறந்த தரம் வாய்ந்த நல்ல மிளகு தென்னிந்தியாவில் மட்டுமே கிடைக்கின்றது என்பது நவீன ஆராய்ச்சி தகவல் இதில் எண்ணிலடங்காத நன்மைகள் இருக்கின்றது இதை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் எந்தெந்த நோய்கள் நம்மை தாக்காது என்று பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் சளி மற்றும் இருமலை நீக்கும் மழை மற்றும் குளிர்காலங்களில் பலருக்கும் ஜலதோஷம் ஏற்பட்டு சளி மற்றும் இருமல் போன்ற தொந்தரவுகளால் அவதிப்படுகின்றனர் இந்த காலங்களில் சில மிளகுகளை வாயில் போட்டு மென்று சிறிது வெந்நீரை அருந்தினால் இந்த தொல்லைகள் நீங்கும் அடுத்து இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் நாற்பது வயதை நெருங்குபவர்கள் எல்லோருக்கும் இரத்த அழுத்த பிரச்சினைகள் ஏற்படுவது இயற்கையானதே இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்துக்கொள்ள தினமும் சில மிளகுகளை மென்று சாப்பிடுவது சிறந்தது வாயு தொந்தரவுகள் நீங்கும் வாதம் தன்மை அதிகம் கொண்ட உணவுகளை உண்பதால் வயிற்றில் வாயுவின் தன்மை அதிகம் ஆகி சிலருக்கு கோளாறுகள் ஏற்படுகின்றன மிளகை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு கோளாறுகள் நீங்கும் அடுத்து தொற்று நோய் நீங்கும் மிளகில் காரச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது இந்த காரத்தன்மை உடலில் உள்ள கிருமிகளை அழிப்பதோடு தொற்று நோய்கள் ஜுரம் போன்ற நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் போதை பழக்கம் நீங்கும் சிகரெட் பீடி புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் உடலுக்கு மிகுந்த தீமைகளை விளைவிப்பவையாகும் இந்த பழக்கம் கொண்டவர்கள் இவற்றை பயன்படுத்தும் நேரத்தில் சில மிளகுகளை வாயில் போட்டு மென்று வந்தால் அந்த பழக்கத்தில் இருந்து விடுபடலாம் அடுத்து மலட்டுத்தன்மை நீங்கும் இன்று நாம் உண்ணும் உணவுகள் விஷத்தன்மை நிறைந்ததாக இருக்கின்றது இவற்றை உண்பதால் சில ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது மிளகை தினந்தோறும் உண்பதால் மிளகு ஆண்களின் மலட்டுத்தன்மையை போக்கும் பற்கள் உறுதி பெறும் உணவை மென்று சாப்பிடுவதற்கு பற்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் வாயில் ஈறுகளின் வீக்கம் பல் சொத்தை கிருமிகள் உற்பத்தி போன்றவற்றை தடுக்க மிளகு சிறந்த மருந்தாக இருக்கின்றது அடுத்து பொடுகு தொந்தரவுக்கு குட்பை சொல்லுங்கள் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதாலும் உடலின் தன்மையாலும் சிலருக்கு தலையில் பொடுகு தொந்தரவு ஏற்படுகிறது தினந்தோறும் சில மிளகுகளை மென்று சாப்பிட்டு வருவதால் பொடுகு தொல்லை நீங்கும் வயதான தோற்றம் மறையும் வயதாவதால் தோல் சுருக்கங்கள் ஏற்படுகின்றது வேறு சிலருக்கு தோளில் சில பகுதிகளில் நிறமாற்றம் ஏற்படுகிறது இந்த இரண்டு பிரச்சனைகளையும் போக்குவதற்கு சில மிளகுகளை தினமும் இவர்கள் சாப்பிட வேண்டும் தொடர்ச்சியாக மிளகு சாப்பிட்டு வருபவர்களுக்கு இளமை தோற்றம் கிடைக்கும் அடுத்து புற்றுநோய் குணமாகும் இல்லாத உணவுகளையும் மாமிச உணவுகளை அதிக அளவில் உண்பவர்களுக்கும் வயிற்றில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகின்றது இவர்கள் உண்ணும் உணவில் மிளகை அவ்வப்போது சேர்த்து உண்ண புற்றுநோய் ஏற்படுவது தடுக்கப்படும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக கற்றுக்கொண்டிருக்கிறோம் மேலும் பயனுள்ள தினசரி மருத்துவ பொக்கிஷங்களை பெற ஹலோ ஆப்பில் நலமுடன் வாழ ஐடியை ஃபாலோ செய்யுங்கள் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி